இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலேயும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வாரத்திலேயும் நம்மை ஆசீர்வதித்து இந்த கூட்டங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த அருமையான நல்ல ஓய்வு நாள் காலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க கர்த்தாவே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறீங்கப்பா. இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தாவே, ஆமாப்பா, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாத படிக்கும் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் கர்த்தாவே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்தாவியானவர் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பொறுப்படுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கிருப கர்த்தாவே கூட இருக்கட்டும். பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்த ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவுள்ள பிதாவே, ஆமீன். Praise the Lord. Hallelujah. நம் கூடாரத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. நம்முடைய எல்லா நிலைமைகளையும் மாற்ற நம்முடைய தேவனால் கூடும். Hallelujah. உற்சாகமாய் சேர்ந்து இந்த பாடலை எங்களோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. மீண்டும்
ஜீவம் ஒடுங்கி போன ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும் அம்மே நிச்சயமா சங்கீதம் 118:15 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறபடியினாலே ஆமென். நீதிமான்களுடைய வீடுகளிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவரை நாம் துதித்து புகழ்ந்து நாம் பாடும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியில் பெரிய காரியத்தை நாம் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜாமா எல்லாரும் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளார் போற்றி பாடுவேன். ஆண்டவரை சந்தோஷமாய் நம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். சேர்த்துக்
प्रकाश आनंद आनंद இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாக வனாந்திரத்தில் 40 வருடமாய் நடத்தினாரோ அதே விதமாய் ஓங்கிய போயத்தோடும் பலத்த கரத்தினால இன்றைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் சந்தோஷமாய் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால தான் இன்னைக்கு அற்புதம் நடக்க போது. விசுவாசத்தோட எல்லாரும் நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும். ஆமென்.
கை மாறும் எல்லா சூழலை மோசமாறும் இது நம்மளுக்கு சாதகமாய் மாறும் சர்வ வல்லமையில தேவன் இன்றைக்கு நம்மளை திதிகளுக்குள்ளே அவர் இறங்கி வந்திருக்கிறார் அவரை ஆராதிப்போம் உதடின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் ஆண்டவருக்கு ஏறெடுப்போம் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில் இன்றைக்கும் ஜீவிக்கிறீங்க இன்றைக்கு நீங்க அற்புதத்தை செய்கிறீங்க உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சந்தோஷமாய் விடுதலையோடு உற்சாகமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிகளின் பாத்திரவர் நீங்க ஆண்டவரே தூயாதி தூயவர் நீங்க ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியாரவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்
கைவிடாதம் ஆராதனைக்குரியவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹலேலூயா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் எங்கிருந்து நாம் ஆராதித்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்டாலும் நம் நடுவில் வந்து நமக்காக கிரியை செய்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட பேசும்படிக்காய் நாம் இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து இதுவரைக்கும் எங்களை தாங்கி நடத்தின உங்கள் மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்களோட நீங்கள் பேசுகிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, உங்கள் வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும் அப்பா. ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹலேலூயா. எடுத்து வாசிப்போம் தானியேலின் புஸ்தகம் 2:21. தானியேலின் புஸ்தகம் 2:21 நாம் வாசிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஹலேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தானியேல் ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? 20 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹலேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, மாற்றத்தை உண்டு பண்ணும் தேவன், மாற்றத்தை கொடுக்கிற தேவன். இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர் நோக்கி தானே நம்ம இருக்கிறோம். இந்த சூழ்நிலை எப்போ மாறும், இந்த இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எப்போ மாறும், நம்முடைய எதிர்காலங்கள் எப்போ பிரகாசமாய் மாறும், நம்ம வாழ்க்கை எப்போ நல்ல நிலைமைக்கு மாறும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்போ ஆசீர்வாதமாய் மாறும், இப்படி பல மாற்றங்களை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். ஹலேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. இன்னைக்கு தேவன் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாற்ற போகிறார் என்று நம்ம சில காரியங்களை தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹலேலூயா. இன்னும் நம்ம இதை குறித்து விவரமாக பார்க்கணும் அப்படின்னா, சங்கீதம் 102:26-27 எந்த மாற்றத்தை கொடுக்கும் தேவனை குறித்து ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. 102:26 படிங்க. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலை திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தை அவர் என்ன பண்ணுவாராம், அவர் வஸ்திரம் போல இழுப்பார், எல்லாம் ஒழிந்து போகும். அவர் மாற்ற நினைக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார், அவைகள் எல்லாம் மாறி போகும். ஆனா 27 வசனத்தை எடுத்து வாசிங்கள். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மாறாதவர், ஆனா அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையை உடைய தேவன். கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர், மாறாதவர். வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயால, நான் கர்த்தர் நான் மாறாதவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3:6 வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர் நான் மாறாதவர். இன்னும் எபிரேயர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். நம் ஆராதிக்கிற தேவன் அன்றைக்கு என்ன அற்புதங்களை செய்தாரோ அதே இந்த காலகட்டத்திலும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு அவருடைய வல்லமைகள் எப்படி விளங்கினதோ அதே போல இன்றைக்கும் அவருடைய வல்லமை நம் மத்தியில விளங்க போதுமானதாயிருக்கிறது. அன்றைக்கு தேவன் உலகத்தில் எப்படி கிரியை செய்தாரோ அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறாதவர், ஆனா அவர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாற்ற விரும்புகிறாரோ அவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உடைய தேவன் ஆண்டவர். ஹலேலூயா. அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா. இந்த நாளிலையும் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ஹலேலூயா. மாறாத தேவன் நீங்கள் விரும்பும் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம் வாழ்வை மாற்றுவார், தேவன் நம் எதிர்காலத்தை மாற்றுவார், தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார், தேவன் நம் பிரச்சனைகளை மாற்றுவார். அவரால் மாற்ற முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன், மாறாதவர், நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து தேவன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு சில காரியங்கள், இப்ப எல்லா காரியங்களையும் மாற்ற கர்த்தரால கூடும், ஆனாலும் இந்த நாளில் நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்து தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது எடுத்து வாசிப்போம், யோபு 42:10 வசனம். யோபு புஸ்தகம் 42:10 வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இது. நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். ஹல்லேலூயா. இங்க முதலாவது கர்த்தர் மாற்ற விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இந்த நாளில உங்கள் சிறையிருப்பை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சிறையிருப்பு, அவனுக்கு உண்டான யாவற்றையும் இழந்து போனா, அவனுக்கு உண்டான பலனை இழந்து போனா, அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இழந்து போனா, அவனோட நிலைமை இப்ப எப்படி வந்துருச்சு, சாம்பலில உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய உடம்பை அவர் என்ன பண்றார், ஓடுகளால சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமை, இது ஒரு சிறையிருப்பு. நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமை, நமக்கு உண்டான பரிசுத்தத்தை இழந்து போன நிலைமை, தேவன் நம்ம கொடுத்த நன்மை நம்ம வாழ்க்கையில இழந்து போய் ஒருவேளை நீங்க சிறையிருப்புக்குள்ளாக இந்த நாள்ல இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அவர் மாறுதல்களை உண்டாக்குகிற தேவன், மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த நாள்ல நிச்சயமாய் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்றால் உங்கள் சிறையிருப்புகளையும், எப்படிப்பட்ட சிறையிருப்பு வேணா, வெளியில நம்ம சுதந்திரமா இருக்கிறது போல தெரியும், ஆனா நமக்கு தான் தெரியும் எந்தெந்த சிறையிருப்புக்குள்ளாக நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. அந்த சிறையிருப்புகளை கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளில மாற பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும், எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகளும், எல்லா அடைப்பட்ட சூழ்நிலைகளும், எல்லாம் இழந்த சூழ்நிலையில் சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஏன் தெரியுமா, அவருடைய ஜனம் இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை.
இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனாங்க, அடிமைத்துக்குள்ளாக போனாங்க. அப்படியே தேவன் விட்டுடல, வேற ஒரு ஜனத்தை நம்ம எடுத்துப்போம். இந்த ஜனம் சிறையிருப்புக்குள்ள போயிடுச்சு, தண்டனைக்குள்ள போயிடுச்சு, இது ஒரு ஆபத்துக்குள்ள சிக்கிடுச்சு, இது ஒரு கீழான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு ஆண்டவர் விட்டுல. அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு மீட்பை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்பினார். அதை தான் அவருடைய ஜனத்தை கொடுத்தார். இந்த நாளில் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சிறையிருப்புக்கு பின்பு வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் பல வசனங்களில் சொல்றாரு, சிறையிருப்பை மாற்றும் போது அமைதியாய் தத்தளிப்பின்றி நீங்க வாசம் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் போது உங்க வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்படும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் போது ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும் போது வருகிற நன்மை. அமைதியாய் இருப்போம், தத்தளிப்பு இல்லாம இருப்போம், கர்த்தரோட இரக்கம் நமக்கு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும், நமக்கு ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். இதை விரும்புகிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். நிச்சயமாய் உங்க சிறையிருப்புகளை கர்த்தர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் இந்த நாளில் மாற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். யோபு செய்த காரியம் என்ன? நம்ம சிறையிருப்பு மாறணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு எல்லாம் அந்த வசனத்திலே வருது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார், ஜெபிக்கணும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 126:14 சங்கீதம் 126:4 பார்த்தீங்கன்னா தாவீது இடத்துல ஜெபிக்கிறாரு, எங்க சிறையிருப்பை நீங்க என்ன பண்ண, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். இது ஒரு ஜபம். இன்னைக்கு சிறையிருப்புக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது. அதில் கர்த்தர் அதில் சிறையிருப்பை மாற்றும் போது பல ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. நம்ம பார்த்தது போல் அமைதி கிடைக்கும், தத்தளிப்பு இருக்காது, நம்ம வாழ்க்கை கட்டப்படும், கர்த்தரோட இரக்கம் கிடைக்கும், ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மளோட சிறையிருப்பை மாற்றணும்னா நம்ம வேண்டுதல் செய்யணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். அப்பா எங்கள் சிறையிருப்பை நீங்கள் திருப்புங்க, காட்டத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரேன்னு அன்றைக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நாமளும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சிறையிருப்பை, எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, யார் விடுவிக்க கூடாத ஒரு நிலைமையில நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு வேண்டுதல் செய்தது போல, தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்தது போல, இந்த நாளில் நீங்கள் குடும்பமாய் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் சிறையிருப்பையும் மாற்ற கர்த்தரால கூடும். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன், மாறாத தேவன், மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் அதை மாற்றத்தை எதிர்நோக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் எதை மாற்ற விரும்புகிறார் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 41:3 சங்கீதம் 41:3 வாசியுங்கள். படுக்கையின் மேல், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற, வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும், அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இரண்டாவதா கர்த்தர் என்ன மாற்ற போகிறார்? உன் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், இரண்டாவதாக உன் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த நாளில் அநேகர் நம்ம ஹாஸ்பிட்டல் அனுபவத்துக்குள்ளாக கடந்து போயிருப்போம். அந்த செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமே இன்னைக்கு வியாதியிலையும் இப்படிப்பட்ட படுக்கையிலும் போய் கொண்டிருக்கிறது. இதை மாற்ற யாரால முடியும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உன் வியாதியின் படுக்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் ஒருவர் தான் நமக்கு பலனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இதை யார் இந்த வசனம் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவனுக்கு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமைப்பட்டவனை குறித்ததான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இடத்துல சொல்றாரு. அவனை பாதுகாப்பேன், அவனை உயிரோட வைப்பேன், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை விடுக்க ஒப்பு கொடுக்க மாட்டேன், அவன் படுக்கையில அவன் வியாதியின் படுக்கையை நான் மாற்றுவேன்னு சொல்றார். இன்னைக்கு ஒருவேளை சிறுமியான நிலைமை, இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா மனிதர்கள் நமக்கு
விசாரிக்கிறவங்களை பார்க்கிலும் அதுக்காக வேற மாதிரி பேசுகிறவங்க இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றாங்க நிறையா இருக்கு உங்களுக்கு ஏன் இது வந்துச்சு உங்களுக்கு எப்படி அது வந்துச்சு உங்களுக்கு ஏன் இந்த காரியங்கள் நடந்தது இப்படின்னு சிறுமைப்படுகிறவர்களை மேலும் மேலும் சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு சிறுமைப்பட்டு யாருமே இல்லாம தனியா இன்னைக்கு நிறைய செய்திகள் நம்ம கேட்குறோம் இன்னைக்கு தனியா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அலைந்து மனம் நொந்து ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வியாதியின் படுக்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார் விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி தலையில சொல்றோம் இன்னைக்கு குடும்பத்தாரை நீங்க அட்மிட் பண்ணிருக்கலாம் இல்ல உங்களுடைய பலவீனத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்ல இன்னைக்கு இப்படி நடந்து விட்டதே இப்படிப்பட்ட வியாதி நமக்கு இருக்குதே நீங்க கஷ்டத்துல இருக்கலாம் அதை கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் நம்ம மத்தேயு 7 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறத பார்க்கலாம் அந்த வியாதிகளை குறித்து அவர் பார்க்கும்போது அவர் சகல வியாதிகளையும் சகல பிரியாளிகளையும் ஆல் சிக்னஸ் ஆல் டிசீஸ் அதாவது இந்த வியாதி அந்த வியாதின்னு கிடையாது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்கினார் சகல வியாதிகளையும் எப்படிப்பட்ட பிணிகளை நீக்கினார் சகல பிணிகளையும் பர்டிகுலரா இந்த டிசீஸ் மட்டும்தான் குணமாக்குவார் இந்த வியாதி இல்ல இனிமே வரப்போற வியாதிகளும் ஆண்டவர் குணமாக்குவார மாட்ட கிடையாது அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சகல பிணியாணிகளையும் கர்த்தர் குணமாக்க போதுமானவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட வியாதி இந்த வியாதி குறிப்பிடப்படலையே டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாத கூட இருக்கும் இது எப்படி கியூர் பண்ண முடியாத ஒரு நிலைமை கூட இருக்கும் ஆனா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு கிறிஸ்து குணமாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் உன் வியாதியின் படுக்கையை கர்த்தர் இந்த நாளில மாற்ற போகிறார் நிச்சயமாய் மாற்றுவார் விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம் ஹல்லேலூயா வேதத்துல நம்ம நம்ம லூக்கா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 7 அதிகாரத்துல நூற்றுக்கு அதிபதியை குறித்த ஒரு சம்பவம் நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன் பலவீன படுக்கை லூக்கா எழுதின புஸ்தகம் லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரம் 2 வசனத்தை கொடுத்து எப்படிப்பட்ட வியாதியா வியாதிப்பட்டு மரண அவஸ்தை இன்னைக்கு நம்ம மூச்சோட முடியல அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு மரண அவஸ்தையா இருக்கும் ஒருத்தங்கிட்ட நான் ரீசெண்டாக பேசும்போது அவங்க சொன்னாங்க ஒரு ப்ரீத் பண்ண டிஃபிகல்ட் வந்தோடனே எவ்வளோ அது எவ்வளோ கொடூரமாக இருந்ததுன்னு அதன் வழியாக போயிட்டு வந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மரண அவஸ்தையில் அன்றைக்கும் ஒரு வேலைக்காரன் இருந்தான் என்ன ஆச்சு அவர் நூற்றுக்கு அதிபதி ஆள் அனுப்பி இயேசுவின் இடத்துல சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இயேசுவை நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க மற்ற லூக்கா 7 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் லூக்கா 7 வசனத்தில் ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்கிறார் என்ன சொல்றாரு உம்மிடத்தில் வர நான் பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண் கை வச்சு ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமையில கூட நம்ம இருக்கிறோம் கிட்ட வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையில கூட நம்ம இருக்கிறோம் ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த வார்த்தை உங்க காதுகளில் கேட்கப்படும் போதே ஒரு அற்புத சுகத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு பார் விசுவாசிக்கிறோம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம் ஹல்லேலூயா என்னாச்சு அவர் சொன்ன மாத்திரத்திலே அதே நேரத்திலே அவரோட வேலைக்காரன் சுகமானான் 9 வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு இது அவருடைய வல்லமை மாத்திரமல்ல அதனோட கூட இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது இன்னைக்கு அவிசுவாசத்தோடு நீங்க இருக்காதீங்க நம்ம பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா இல்ல இப்படிப்பட்ட காரியங்களில் போய் இப்படி வியாதியில் பலவீனத்துல மாட்டிட்டோமே நம்ம எப்படி இருப்போம் நீங்க அவிசுவாசமா இருக்காதீங்க விசுவாசத்தோடு இந்த நேரத்துல நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை அனுப்புங்கப்பா என்னோட வியாதிகள் நீங்கும் என் பலவீனங்கள் மாறும் அப்படிப்பட்ட தேவன் வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புத சுகத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா எல்லாரும் இப்ப காலகட்டத்தில் காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ் இந்த இன்ஃபெக்ஷன்னால பல பேர் பாதிக்கப்படுற எங்க குடும்பமும் கடந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல நமக்கு ஆகஸ்ட் மாதத்துல எங்களுக்கு அந்த பிடிப்பட்ட பாதிப்புகள் வந்தது இன்னும் ரீசெண்டா எங்களுடைய
நெருங்கிய உறவினர்கள் என்னுடைய அக்கா குடும்பத்தினர் பலர் இந்த பாதிப்புல பாதிக்கப்பட்டாங்க பலர் பல காரியங்கள் குழப்பமான அவிசுவாசமான இன்னும் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அவங்களுடைய இதன்படி அவங்களுடைய அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் படி அவங்க சொல்லுகிற காரியம்லாம் ரொம்ப பயமுறுத்துகிற காரியமா இருந்துச்சு இப்படிப்பட்ட நெருக்கங்களில் எல்லாம் எங்களுக்கு இருந்த ஒரே விசுவாசம் கர்த்தர் எங்கள் பரிகாரி நிச்சயமாய் அவர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பான்ற விசுவாசத்தினால கர்த்தர் இந்த நாள் எங்களை சுகத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களை நிறுத்தி இருக்கிறார் அந்த தேவன் மாறாதவர் நிச்சயமாய் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுப்பார் உங்க வாழ்க்கையிலும் பலனை கொடுப்பார் உங்க வியாதியின் படுக்கையையும் கர்த்தர் மாற்றுவார் விசுவாசிக்கிறோம் கரங்களை பற்றி அலலியா சொல்வோம் யாத்திராகமம் 23:25 சொல்றாரு வசன வாக்குத்த வசனங்களை கர்த்தர் சொல்றாரு வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் ஆண்டவர் நிச்சயமா அவர் சொன்னார்னா அதை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்பாகமம் 25:23 பாத்தீங்கன்னா வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் அதனால முதலாவது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார் இரண்டாவது உன் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார் மூன்றாவது என்ன மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 66:6 எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 66:6 கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் ஹல்லேலூயா இந்த இடத்துல என்ன மாற்றினார் அப்படின்னா கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் அங்கே அவர்களில் களி கூர்ந்தோம் இங்க ஒரு மாறுதல் நடக்குது என்ன மாறுதல் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க எகிப்திலிருந்து வந்த பொழுது அவங்களுக்கு முதலாக தடையாக நின்ற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கடல் இந்த செங்கல் இந்த தடைகள் மாற்றப்பட வேண்டும் வேற வழியே கிடையாது அவங்க போகிறதுக்கு வழியே கிடையாது ஆனா அந்த தடையை கடலை உலர்ந்த தரையாக கர்த்தர் மாற்றினார் இன்றைக்கும் கர்த்தர் உன் தடைகளை மாற்ற போதுமானவராயிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோட இன்னொரு மாற்றத்தை கூட கர்த்தர் கொடுத்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 107:35 அவங்க குறைவுகளை மாற்றினார் எப்படி குறைவுகளை மாற்றினார் என்றா சங்கீதம் 107:35 பாத்தீங்கன்னா அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வரண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றினும் 114:8 எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 114:8 வசனத்தில் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றினார் யாருக்கு சொல்றாரு அவங்க குறைவுகள்ல கர்த்தர் குறைவுகளை மாற்ற செய்த ஒரு காரியம் தான் கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வச்சாரு கற்பாறையிலிருந்து தண்ணீர் வர வச்சாரு இன்றைக்கும் கர்த்தர் உன் தடைகளை மாற்றுவார் இன்றைக்கும் கர்த்தர் உன் குறைவுகளை மாற்றுவார் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த அதே தேவன் மாறாதவராய் இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நம் தேவ நம் தடைகளை மாற்றுகிற தேவன் உனக்கு எதிராக செங்கடல் நிற்கலாம் உனக்கு எதிராக யோர்தான் போல சில தடைகள் இருக்கலாம் உனக்கு எதிராக எரிகோ போன்ற சில தடைகள் இருக்கலாம் எந்த தடைகள் இருக்குமாயினோ கடலை வெட்டாந்தரையாக மாற்றின தேவன் உன் தடைகளையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கார் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தும் இந்த தடை எப்படி நம்ம கடப்போம் எப்படி இது மாறும் இந்த சூழ்நிலை எப்படி மாறும் இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும் இந்த நஷ்டம் எப்படி மாறும் இந்த வேலை இல்லாத நிலைமை எப்படி மாறும் முன்னேற்ற விடாம இருக்கிற இந்த தடைகள் என் வாழ்க்கையில எப்படி மாறும் என்று நினைத்திருக்கிறீங்களா உங்க தடைகள் நிச்சயமாய் மாறும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை ஒருத்தி அலலியா சொல்லுவோம் தடைகளை மாற்றுகிறவர் ஹல்லேலூயா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிப்போம் மீகா 2:13 வசனத்துல தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக போகிறார் ஹல்லேலூயா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் ஹல்லேலூயா இன்றைக்கும் தடைகளை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பிரச்சனைகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இப்படி வேலை இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோமே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பிள்ளைங்களுடைய படிப்பு வாழ்க்கை எதிர்காலம்லாம் அப்படி முடக்கப்பட்டு தடையாகி போய்விட்டதே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்கள் தடைகளை உடைத்து நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் ஏன்னா அவர் தடைகளை மாற்றுகிற தேவன் உன் குறைவுகளை மாற்றுகிற தேவன் கடலை வெட்டாந்தரையாக மாற்றுகிற தேவன் கண்மலையை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் உன் வாழ்க்கையில் உன் குறைவை மா
மாற்றுவார், உன் தடைகளை மாற்றுவார். நிச்சயம் உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தடைகள் மாறணும் அப்படின்னா, குறைவுகள் மாறணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி, வேற வழி கிடையாது, வேற ஒத்தாசை கிடையாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து மாத்திரமே நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் யாராலையும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. எல்லாரும் கஷ்டத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், எல்லாரும் நெருக்கத்திற்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், எல்லாரும் இந்த கடினமான பாதைக்குள்ளாக போயிட்டுருக்கோம். நமக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் தடைகளை மாற்றுகிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் குறைவுகளை மாற்றுகிறவர். நாளைக்கு என்ன செய்வோம், இந்த மாதத்துக்கு எப்படி வாடகை கொடுப்போம், இந்த மாதத்துக்கு எப்படி பணம் கட்டுவோம், இந்த மாதத்தை எப்படி குடும்பம் நடத்துவோம், எந்த தேவைகள் இருக்குமாயினும் குறைவுகளை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட குழப்பத்துக்குள்ளாக தான் கடந்து போனாங்க. போகிறது வனாந்திரமான ஒரு பாதை, செழிப்பான தேசத்தின் வழியா இல்ல, வனாந்திரமான ஒரு பாதை. அதை பற்றி அவன் கவலைப்படலை. காரணம், எந்த சூழ்நிலையும் மாற்றி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தடைகளையும் அவர் மாற்றுவார், எப்படிப்பட்ட குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார், எப்படிப்பட்ட தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார், எப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் உனக்காக மாற்றி உன்னை அதிசயமாய் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், நமக்கு குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையில நிறைவாக்குகிற தேவன். குறைவுப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், தேவை மிகுதியோடு கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், நீங்க என்ன செய்யறது, அடுத்து என்ன செய்யறது என்ற குழப்பத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தரை விசுவாசிங்க, அவர் வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார், அவருடைய மகிமையில நிறைவாக்குவார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவு படாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய தடைகளை மாற்றுவார், குறைகளை மாற்றுவார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரால் மாற்றக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மாறாதவர். உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது, கர்த்தர் எதை மாற்றுவார் எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31:13 எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31:13 இங்கே தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம். அப்பொழுது வாலிபரும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் எதை மாற்றுகிறார்? நாம் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு துக்கம், இன்னைக்கு அநேக காரியங்கள், இழப்புகளினால வர துக்கம், இன்னும் பல துக்கத்தினால நம்ம இன்னைக்கு இது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை, அதை தான் நம்ம விரும்புவோம். ஆனாலும் சில துக்கத்தினால நம்ம கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற நிலைமை, சில துக்கத்தினால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலைமை நாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் எழுதின புத்தக, எஸ்தரின் புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, யூதர் எல்லாரும், அதாவது 4 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர் எல்லாரும், யூத ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த துக்கத்தோட இருந்தாங்க. காரணம் என்ன? முழு யூத குலமும் என்ன பண்ண போகுது? அழிக்கப்பட போகிறது என்பதை அறிந்து யூதர்கள் முழுவதும் துக்கத்தோடு இருந்து ரட்டுடுத்தி சாம்பல் உபவாசித்து சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலை அநேகருக்கு வருது. நம்ம எதிர்பார்த்து வருது, எதிர்பாராமல் நிறைய துக்கங்கள் வருது. இல்லை, அந்த துக்கம் எப்போ போகும்னு நினச்சா கூட போகாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அநேக நாளாக துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலை. எந்த துக்கமாக இருந்தாலும், எந்த கவலை கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தால் இல்லையா சொல்லுவோம். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா.
என்ன நடந்த எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முழு யூத ஜனங்களும் துக்க முகத்தோட துக்கமாக இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது அவர்கள் துக்கத்தை 9 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். ஹல்லே லூயா. இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை, அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். 9 அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தீங்க, அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தாங்க. எதை? அவங்க ஃபெஸ்டிவல், பூரிம் ஃபெஸ்டிவல் அவங்க ஆசரிக்கிறாங்க. அவங்க துக்கம் எப்படி மாறிச்சா? மகிழ்ச்சியாய் மாறினது. 4 அதிகாரத்தில் துக்கத்தோட கண்ணீர் வடித்திருந்தாங்க, ஆனா கடைசியில அவங்க துக்கத்தை கர்த்த மகிழ்ச்சியாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு எதிராக வந்த சத்துருவை கர்த்தர் அழித்தார். அவர்களுக்கு எதிராக போடப்பட்டிருந்த அந்த கட்டளையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் துக்கத்துக்கு என்ன காரணம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க துக்கமுகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை துக்கப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நம் துக்கங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிங்க 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. அழுது புலம்புவோம், நமக்கு கண்ணீர் வரும். ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால ஒரே மகிழ்ச்சி தான், ஒரே சந்தோஷம் தான் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டு தான், நம்ம உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு தான், இந்த உலகத்துல இலக்கு இருக்கிற வரைக்கும் சில இழப்புகளை நம்ம சந்திக்கணும் தான், கண்ணீர் உண்டு தான், கவலை உண்டு தான், வேதனை உண்டு தான், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். நம்மளால மாற்ற முடியாது, எந்த மனிதராலையும் மாற்ற முடியாது. எந்த ஒரு காரியமும் நம் துக்கத்தை மாற்றவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்க நல்ல மகிழ்ச்சியோட ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாறுதலை கட்டளையிட போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என்ன பார்த்தோம்? கர்த்தர் நல்ல வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம், கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் என்னுடைய குறைவுகளை மாற்றுவார், கர்த்தர் என் தடைகளை மாற்றுவார், கர்த்தர் என் வியாதியின் படுக்கையை மாற்றுவார், கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் சொல்லுவோம். கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் என் வியாதியின் படுக்கையை மாற்றுவார், கர்த்தர் என் தடைகளை மாற்றுவார், கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அவரால், ஒருவராலே உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், ஆனா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு செய்த தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை அதிகரித்து பெருக பண்ண, விசுவாசத்தை அறிக்கை செய்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற நிலைமையில இருக்க போகிறது இல்லை. உங்க குடும்பம் இந்த நிலைமையிலே தான் இருக்குமா? இல்ல, கர்த்தர் மாற்றுவார். உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? இல்ல, கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய வேலை இப்படிதான் இருக்குமா? இந்த வருமானம் தானா? இல்ல, கர்த்தர் அதை மாற்றுவார். உன் வருமானத்தை கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு நல்லா பாருங்க, அவர் மாற்றுகிற தேவன். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். அவருடைய ஜனத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் பிரயாசப்பட்டு, நமக்காக அவர் கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்டு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். காரணம்,
நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தைகளை கேட்டாலும் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க உற்சாகமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வேண்டுதல், தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்க சிறையிருப்பை மாற்றுங்கப்பா, ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. என் வியாதியின் படுக்கையை மாற்றுங்க. அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தோடு கேட்டது போல ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க, உங்க வாதியையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு குறைவுகள் தடைகள்லாம் மாறணும்னா எந்த இடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை கிடையாது. அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்க குறைகளை மாற்றுவார், தடைகளை மாற்றுவார், துக்கம் சந்தோஷமாய் மாறும். எஸ்தர் காலத்துல உபவாசித்து ஜெபித்த பொழுது அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் நீங்கப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறாதவர். ஆனா உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. சிறையிருப்பை மாற்றுகிறவர், வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவர், தடைகளை மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, வேதத்துல சொல்லப்பட்டது போல சிறையிருப்பை மாற்றும் போது அமைதியாயிருப்பீர்கள், தத்தளிப்பில்லாமல் இருப்பீர்கள், மீண்டும் கட்டப்படுவீர்கள், இரட்டிப்பான நன்மையை பெறுவீர்கள், கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறையிருப்புகள்லாம் மாறி இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து சேரட்டும் ஆண்டவரே. வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் அப்பா. சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு உதவி செய்ய யாருமே இல்லாம அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. வியாதியின் படுக்கையை மாற்றுங்க. எவ்வளவு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீரே. எங்க வியாதி படுக்கையெல்லாம் மாற்றினீங்களே அப்பா. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உங்க வார்த்தையை இந்த நேரத்துல அனுப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. கடல் செங்கடலே நின்றாலோ செங்கடலை வெட்டாந்தரையாய் மாற்றுகிற தேவன். குறைவுகள் மாறட்டும். எப்படிப்பட்ட தேவைகளாய் இருந்தாலும் கண்மலையிலிருந்து கண்மலையை நீருற்றாய் மாற்றின தேவன். இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் எங்க வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை இதெல்லாம் பெருகினாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீரே. நன்றி, 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 நன்றி ராஜா. நீர் பெரியவர், எவ்வளவு நல்ல தேவன். உடைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சுக்கொள்கிறோம். உங்கள் வார்த்தையை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசுவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 6,70,000. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.